வீண் பொழுது கழிப்பதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப என்ன செய்வோம்? சிந்துமானுக்கு அவசியமா? தீபனுக்கு அவசியமான்னு இது தேவையெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்குறேன். நாலு பெரிய போயிடும், அந்த பெரிய வந்துடும், பெரிய வந்துடும். தேவையில்லாம நீயார்த்த வீணாக்குறேன், தேவையில்லாம் பேசிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம செய்ய டிவி பார்த்துட்டு இருக்கேன். வீண் பொழுது கழிக்கிற மனமே நல்லதில்லை. இப்படி சொல்லிக்கிட்டே வரணும். எப்போ சொல்லும் மனம்? எந்த நேரத்துக்கு வரணும் நம்ம சொல்லும் தெரியுமா? அது உடனே அவன் சொல்லிட்ட போது டிவியை பார்க்கணும் சொல்லுமா? டிவி நல்லா ரசித்து பார்த்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் மனம் சொல்லும், ஏ பெரிய வந்துருன்னு தெரியுமா? பெரிய வரப்போகுது, டிவி பார்க்குறியா? பாரு, உனக்கு புரியல, பெரிய வரப்போகுது, இன்னும் உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஓ, ஏற்ற வீட்டில் கட்டில் கிடக்கிறான் பார்த்தியா? இப்படி மெல்ல முடியும், படுக்க பொண்ணு வந்து கிடக்கிறான் பாரு, அவனை பார்த்துக்க. எதுக்குயா அவனை பார்க்குறேன்னா, உனக்கு புத்தி வரணும் இல்லை, டிவி பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சி அடையாத, இந்த உலகத்தை பார்த்து மயங்கிட்டு இருக்காதே. அவன் பாரு, அவனை கட்டில் கிடக்கிறான், பிரட்டி கூட கால் இல்லை, கீழே மலைச்சாலம், கீழே ஒரு செட்டி வச்சுருக்கான், மலைச்சாலம் வச்சுருக்கான், மலைச்சாலம் எந்திரிக்க முடியாது, கிடக்கிறான். அதனால நம்ம வருவா போகுது, உனக்கு வரப்போகுது, உனக்கு அதுக்குள்ளே நீ முன்னேறு, டிவி பார்த்துக்கிட்டு நீ பொழுது போச்சுக்கு வீணாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் இது இது இப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் மனசுக்கு, இப்படி இது தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு வரணும். இப்படி பயிற்சி கொடுத்துட்டே வந்தால் தான் அந்த இடத்துக்கு வரலாம். இது அனுபவத்தை சொல்கிறேன். நான் அடிக்கடி சுடுகாட்டு தினம் சுடுகாட்டு போய் பழக்கம், அங்கே ஒரு பல் அங்கே மண்டை ஓடு கிடக்கும், ஒரு சில மண்டை ஓடுலேருந்து பல்லே இருக்காது, சில மண்டை ஓடு அப்படியே பூ எல்லா பொருட்களும் அப்படியே இருக்கும். அந்த பற்காடையை பார்க்கும், ஓஹோ நிலைமை வடி நிலைமை இருக்குது. அந்த மண்டை ஓடையை பார்த்து என்னை ஏளனம் பண்ணி சிரிக்கும், என்னை ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறேன்னா, ஏன்னா நீ என்னை புரிஞ்சிக்க, என்னை புரிஞ்சு காட்டி நான் உனக்கு உனக்கு என் கதி உனக்கு வரும்னு சொல்லி மாட ஓடி என்று சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாட ஓடு சில மாட ஓடு பெண்ணோட மண் பெண் தலையாகவும் இருக்கும், ஆண் தலையாகவும் இருக்கும். இதை நான் தினம் சுடுகாட்டு போய் விட்டு வந்துருப்பேன். ரெண்டாவது ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பெரியாஸ்பத்திரி, தஞ்சையில் இருக்கும்போது பெரியாஸ்பத்திரிக்கு போவேன், அவன் கை கால் வீங்கி கிடைக்கலாம் பார்ப்பேன். சில பேர் ரோட்டில் போகும்போது ஒருத்தவங்க இது வருவான், நோண்டி ஓட்டிக்கிட்டு வருவான், முகமெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் புண்ணு குண்ணுமா இருக்கும், கடுமா ஏன்னா அப்படியே பார்த்துட்டு வருவேன். ஓரம் உதவிகளை கிடப்பான், ஒருத்தன் ஓரம் இதுக்குள்ளே கிடப்பான், யாரும் கேட்பாருட்டு கிடப்பான், யா இது ரோட்டில் போகிறவனா ஐயா ஐயான்னு கேட்டு இருப்பான், அவனை பார்ப்பேன். பலிகணங்களை நான் பார்ப்பேன், இது என்னுடைய கொள்கை. என்னுடைய பலிகணங்களை எது கட்டில் கிடக்கிறவனை பார்ப்பேன், ஆஸ்பத்திரியில் பார்ப்பேன், ரோட்டில் ஓரம் ஒதுக்கிறவனை பார்ப்பேன், குச்சி ஊனிக்கிட்டு நடந்து வரவனை பார்ப்பேன். அப்படியே தள்ளாடிக்கிட்டு வருவான், வயசு எந்த 85-90 வயசும் அப்படியே தள்ளாடிக்கிட்டு வருவான், அவனை பார்ப்பேன். நான் அழகிய தோட்டத்தை பார்ப்பேன், இதையும் பார்ப்பேன். பசுமையான தோற்றம் இளைஞர்கள் வருவார்கள், இளம் பெண்கள் ஆண்களும் துடிப்பாக நடந்து வருவதை பார்த்துருக்கிறேன். அது பக்கத்திலேயே 90 வயசு நிரம்பிய ஒரு மூதாட்டியோ முதியவனோ அப்படியே தடுமாறிட்டு வந்து பார்ப்பேன். இவனும் அப்போ வருவான், நீயும் உனக்கு வந்த கதி உண்டு என்று நினைப்பதற்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் பலகீனங்களை இதையான் பார்த்துருக்கிறேனே தவிர மகள் இரண்டையும் பார்ப்பேன், எங்களுக்கு ரெண்டுமே தெரியும், இரண்டையும் பார்த்திருப்பேன். பசுமையான இளைஞர்களை 18-18-20 வயசு இளைஞனையும் 18-20 ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.